இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான சப்ஜெக்ட்டை பார்க்க போறோம். கண்டிப்பா மிக்ஸ் பண்ணாம ரெண்டு புற நிகழ்ச்சியையும் ரெண்டு பாயிண்டையும் முழுசா பாருங்க. முதல் நிகழ்ச்சி, பொதுவா நம்ம மாணவர்கள் நம்ம பசங்களை சினிமா பாட்டு பாடும்பொழுது நம்ம சத்தம் போடுவோம், பேரண்ட்ஸ் நம்ம சத்தம் போடுவோம், என்னடா படிக்கிற பிள்ளைக்கு பாட்டு வண்டி கிடக்கு, சினிமா பாட்டு வண்டி கிடக்கு அப்படின்னு கேட்போம். அதாவது இங்க ஒரு ஆசிரியர் சினிமா பாட்டை பாடுங்க அப்படிங்கிறாரு மாணவர்களுக்கு, அது அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத பாக்கணும். அதாவது கத்தி அப்படின்னு சொன்னாக்கா, கத்தி நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படிங்கும் போது அது பயன்படுத்துற விதத்துல இருக்கு, நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படிங்கிறது. கத்திய பழங்கள் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், கையை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ கத்திங்கிறது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ கிடையாது, நம்ம பயன்படுத்துற விதத்துல இருக்கு அது நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படிங்கிறது. பிராய்லர் கோழி நல்ல கோழியா கெட்ட கோழியா அதை வளர்க்கிற முறையில இருக்கு. அதாவது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஏத்தி கெமிக்கல் கொடுத்து வளர்க்கிற முறையும் இருக்கு. அதே சமயத்துல எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம ஆர்கானிக்கா தீவனங்கள் உணவுப் பொருட்கள் மட்டும் கொடுத்து வளர்க்கறதும் இருக்கு. அப்போ பிராய்லர் கோழி நல்ல கோழியா கெட்ட கோழியா அப்படிங்கிறது வளர்க்கிற முறையில இருக்குது, நல்ல கோழியா கெட்ட கோழியா அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி சினிமா பாடல்கள் நல்லதா கெட்டதா, மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா அதை பயன்படுத்துற முறையில இருக்கு. அப்போ ஆசிரியர் வீர திலகர் அவர்கள் எப்படி சினிமா பாட்டில மாணவர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாருங்க பாப்போம். வாங்க இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறமா அடுத்த சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் அதையும் பாப்போம். வாங்க, இங்கிலீஷ் கிராமர் டென்சஸ் ஈசி மெத்தடாலஜி present tense verbs past tense verbs future tense verbs what are they is amar was where will shall would may might could can must ought to dare to used to need to is amar was where will shall would One, two, sir, two, 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 sir, four, three, two, sir, six, four, two, sir, eight, five, two, sir, ten, six, two, sir, twelve, seven, two, sir, fourteen, eight, two, sir, sixteen, One, two, sir, two, 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 sir, four, வழிநெடுக காட்டுமல்லி வழிநெடுக காட்டுமல்லி. ஆஹா, ஆசிரியர் எவ்வளவு அழகா மாணவர்களுக்கு மனப்பாடம் மனனம் செய்யறதுக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்திருக்காரு, ரொம்ப அழகா இருக்கு. வாங்க மேலும் பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பர் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். முதல் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க, இரண்டாவது நிகழ்ச்சி ரொம்பவும் அருமையான சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, தமிழ் மாநிலம் தமிழ்நாடு தழுவிய ஒரு பெரிய அமைப்பு. இந்த அமைப்பு இடையில ஒரு வினா விடை போட்டி வச்சிருந்தாங்க, அதாவது பொது அறிவுக்கான வினா விடை போட்டி. இந்த போட்டியில வின் பண்றவங்களுக்கு பரிசு தொகையும் உண்டு, சான்றிதழும் உண்டு. அந்த அடிப்படையில வினா விடை கேட்டிருந்தாங்க. இந்த போட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளும் இந்த போட்டியில இணைஞ்சிருந்தாங்க. தமிழ்நாடு தழுவிய இந்த போட்டியில எந்த ஸ்கூல் வின் பண்ண போகுது அப்படின்னு எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. சந்தோஷமான செய்தி என்னன்னா, இரட்டை சந்தோஷம், எனக்கு இரட்டை சந்தோஷம். காரணம், அந்த பரிசை வென்றது தேரலந்தூர்ல நிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளி, அந்த பரிசை தட்டி சென்றிருக்கு. எனக்கு அது முதல் சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம், அந்த பரிசை தட்டி சென்ற மாணவன் என்னுடைய மகன் முகமது ஆதில், அதனால எனக்கு இரட்டை சந்தோஷம் அப்படிங்க தெரிவிச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில வினா விடை போட்டியை நடத்தி அதற்கான பரிசும் அதற்கான சான்றிதழும் கொடுத்த தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய நிர்வாக தலைவர்கள், கண்ணியத்திற்குரிய
குலாம் முகமது அவர்கள், ரவுஃப் அவர்கள், முகமது ரஃபீக் அவர்கள், அபுபக்கர் அவர்கள், ஹலீல் ரஹ்மான் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நிஷா பள்ளியின் சார்பாகவும், வெற்றி பெற்ற மாணவனின் தந்தை என்ற முறையில் என்னுடைய சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், நிகழ்வு நமக்கு ஸ்கூலுக்கு பெருமை தரைய தேடி தந்திருக்க விஷயம். அதாவது தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஒரு 10வது, 11வது, 12வது மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்தினாங்க. அந்த கட்டுரை போட்டியில் நமது பள்ளியிலேருந்து 10வது வகுப்பில் நஃபிலா மர்ஜுகா, சஹானா அஃப்ரீன், அல்மாஸ் பர்வீன், முகமது ஆதில், 11வது வகுப்பில் அசீரா, சுஹேனா ரினோஸ், 12வது வகுப்பில் மெஹனாஸ், நௌஷின் ஃபாத்திமா, இவங்களெல்லாம் அந்த கட்டுரை எழுதி அனுப்புனாங்க. அந்த கட்டுரையில் வந்து நமக்கு வந்து நமது பள்ளிக்கூடத்துக்கு வந்து நமது பள்ளி மாணவன் முகமது ஆதில் அவர்கள் பரிசு வென்றிருக்கார். அந்த கட்டுரை சிறப்பான கட்டுரை, இதுக்கு சிறந்த கட்டுரை எழுதிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க புக்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு இவங்களோட எழுத்தில் வந்து இவங்க அந்த கட்டுரை எழுதி அனுப்புனாங்க. அந்த கட்டுரைக்கு வந்துட்டு நமக்கு பரிசு கிடச்சிருக்கு. இந்த பரிசை வென்று கொடுத்த முகமது ஆதில் அவர்களுக்கு வந்து சான்றிதழும் மற்றும் கேஷ் ப்ரைஸ் 5000 ரூபா கேஷ் ப்ரைஸை வந்து கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணிப்போம். அந்த தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்லேருந்து முக்கியஸ்தர்கள் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம இப்போ வெல்கம் பண்ணி இந்த பரிசையும் இந்த சான்றிதழும் அவர்களுக்கு வழங்குவோம். வாங்க சார். இந்த பரிசு வந்து மாநில அளவில் வந்து ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து உள்ள வந்திருக்கு, பெருமைக்குரிய விஷயம். ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மிஸ்டர் ஆதில். அஸ்ஸலாமு அலைக்கும். தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் என்பது கல்விக்காகவும் மாணவர்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் தொடர்ந்து 4வது வருடமாக இந்த போட்டியை நடத்தி வருகிறோம். இந்த போட்டியின் நோக்கம் மாணவர்களிடையே ஒரு கல்வி வளர்ச்சியையும் ஒரு கல்வியினுடைய பொது கட்டுரையினுடைய அவர்கள் எவ்வாறு அதில் எடுக்கிறார்கள், அவருடைய ஆர்வத்தையும் அவர்களுடைய பண்பாட்டையும் அவர்களுக்கு நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையும் நிலைநாட்டுவதற்காக இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த இங்கே இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து போட்டியில் வென்ற மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் சொல்லும் போது வந்து என்ன சொன்னாங்க, இந்த பேரண்ட்டையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாணவனுடைய பேரண்ட்டும் இங்கே வந்திருக்காங்க, அவர் நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாரு, அதனால் பேரண்ட்டும் தெரியாமல் கூட போகுது. சார் மிஸ்டர் மிஸ்பாவுதீன் அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறேன் இந்த நிறுவனத்துக்கு. இவங்க தான் பேரண்ட்டு, இந்த பையனோட பேரண்ட். அவர் ஃபோட்டோ எடுத்தோன்னே சில டைம் வீடியோ கேப்பன் வச்சிடக்கூடாது அப்படின்னு
மாணவ மணிகளுக்கு என்னுடைய காலை வணக்கம். மணி 9:30 ஆயிடுச்சு, அதனால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ், அதாவது ஹையஸ்ட்டு போஸ்ட்டு, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லோரும் கவலைப்படுறோம், மேலே உள்ள போஸ்ட்டு, கவர்மெண்ட் போஸ்ட்டு, கலெக்டரு, ஆடிட்டர், இது மாதிரி நல்ல போஸ்ட்டுக்கு வரணும். கவர்மெண்ட் போஸ்ட்டில் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ், இப்போ நம்ம பக்கம் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வடமாநிலத்தில் வராங்க. ஏன் நம்ம ஊரில் இல்லையா? ஏன் நமக்கு அறிவு இல்லையா? நமக்கு படிப்பு இல்லையா? நமக்கு இது மாதிரி ஊக்கப்படுத்துறதுக்கு ட்ரஸ்ட் இல்லையா? அமைப்பு இல்லையா? இல்லை நம்ம கவர்மெண்ட் பணம் கொடுக்கலையா? என்ன எல்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் குறையுது. அப்படிங்கும்போது வெறுமனே கவலை மட்டும் பட்டு இருந்தால் பத்தாது, அதற்கான முயற்சி. அந்த வகையில் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு இது மாதிரி முயற்சி எடுத்துருக்கிறாங்க மாணவர்களுக்கு, அதாவது ஊக்கப்படுத்துறதுக்காக. இது மாதிரி வருங்காலத்தில் வந்து இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கணும், அளவுக்கு அதிகமாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக இருக்கணுங்கிற ஆசைப்படுற வகையில் வெறுமனே கவலைப்படாமல் முயற்சி எடுத்து தமிழ்நாட்டு லெவலில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா அமைப்புகளும் இறங்கி வரணும் மாணவர் ஊக்கப்படுத்துறதுக்கு. சும்மா கவலைப்பட்டு இருந்தால் வேலை நடக்காது. அப்படிங்கிறதுனால தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு இந்த ஸ்கூல் சார்பாக, ஸ்கூல் மாணவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நிர்வாகத்தாருக்கு நிஷா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியின் தாளாரர் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பள்ளி நிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கட்டுரை போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு நமதூர் சார்பாக, நமதூர் ஜமாத்தின் சார்பாக இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகிக்கும் அதற்கு ஒத்துழைப்பையாக இருந்த துணை ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you.